பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். நமது நாட்டில் கொரோனா பரவத் தொடங்கிய கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் இன்றைய நாள் வரை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி தொடர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக ட்வீட் போடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். மோடி அரசையும் கொரோனாவையும் சம்பந்தப்படுத்தி தினமும் ஏதாவது செய்தி வெளியிடாவிட்டால் அவருக்கு தூக்கம் வராது. காங்கிரசின் இடைக்கால தலைவரான சோனியா காந்தி உடல்நல குறைவாக உள்ள நிலையில் தற்போது கிட்டத்தட்ட ராகுல் காந்தி தான் கட்சியை வழிநடத்தி வருகிறார். அதனால் அவர் தற்போது ஒரு நாளைக்கு 2-3 ட்வீட்களை பதிவிட்டு மத்திய அரசை கடுமையாக சாடுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மத்திய அரசு நாடு முழுவதும் ஊரடங்கை பிறப்பித்த போது அதை வன்மையாக கண்டித்தார், கேலியும் செய்தார். இந்த ஆண்டு அப்படியே பல்ட்டி அடித்து கடுமையான ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என்கிறார். சென்ற வருடம் முழுவதும் கொரோனா பரவலை மத்திய அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டி வந்த ராகுல் காந்தி இந்த ஆண்டு தடுப்பூசி விவகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் அவர் வெளியிட்ட தடுப்பூசி தொடர்பான ட்வீட்களை பார்த்தால் அதில் தனி மனித தாக்குதல் தான் அதிகம் இருப்பதை காண முடியும். தடுப்பூசி ஆக்சிஜனுடன் சேர்த்து பிரதமர் மோடியையும் காணவில்லை. மத்திய தலைமைச் செயலக கட்டிட திட்டத்திற்காக செலவிடும் 13,450 கோடி ரூபாயின் மூலம் 45 கோடி மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த முடியும். ஆனால் மக்களின் உயிரை விட பிரதமரின் ஈகோதான் பெரியது என்று சாடினார். மிக அண்மையில் ராகுல் காந்தி வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், நாட்டில் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட வேண்டும். தடுப்பூசிக்காக ஆன்லைனில் பதிவு செய்வது மட்டும் போதாது, தடுப்பூசி மையத்துக்கு செல்லும் ஒவ்வொருவருக்கும் தடுப்பூசி கிடைக்க வேண்டும். இணையதளத்தை அணுக முடியாதவர்களுக்கும் உயிர் வாழ்வதற்கான உரிமை உள்ளது என்று மத்திய பாஜக அரசை குற்றம் சாட்டியிருக்கிறார். அதேபோல கடந்த மாதம் மத்திய அரசின் தவறான தடுப்பூசி கொள்கை 3வது அலையை ஏற்படுத்தும் என்று ஒரு குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி வைத்தார். நாடு முழுவதும் தடுப்பூசி போடுவதற்கு மத்திய அரசுதான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு பாரத பிரதமர் மோடி 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போட மாநிலங்களுக்கு மத்திய அரசே தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து வருகிற 21ஆம் தேதி முதல் வழங்கும் என அதிரடி காட்டினார். உண்மையில் பிரதமர் மோடியின் இந்த அறிவிப்பை ராகுல் காந்தி வரவேற்றிருக்க வேண்டும். மாறாக தடுப்பூசி போடுவது மாநிலங்களின் சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே தடுப்பூசிகளை எங்கள் வசமே கொடுக்க வேண்டும், அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்று கோரிக்கை வைக்கும் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோருடன் சேர்ந்து ராகுல் காந்தியும் குரல் எழுப்ப தொடங்கிவிட்டார். அதாவது ஒரே மாதத்தில் இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அப்படியே மாற்றிக் கொண்டு விட்டனர் என்பது தெளிவாகிறது. இதன் மூலம் 2 விஷயங்கள் புலப்படுகிறது. மத்திய பாஜக அரசு ஒரு கருத்தை சொன்னால் அதை கண்களை மூடிக்கொண்டு எதிர்ப்பது, மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் ஏதாவது சிக்கலை உண்டு பண்ணுவது என்பதை எதிர்க்கட்சிகள் ஒரு யுக்தியாகவே பயன்படுத்துகின்றன. குறிப்பாக சோனியா, ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால் நால்வரும் தாங்கள் முன்பு என்ன சொன்னோம், இப்போது என்ன சொல்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு பிரதமர் மோடிக்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் கூறான தாக்குதலை நடத்துகின்றனர். எந்த நிலையில்தான் எப்போது பார்த்தாலும் தடுப்பூசி தடுப்பூசி என்று பேசும் காங்கிரஸ் தலைவர் சோனியாவும் ராகுல் காந்தியும் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்படாமல் இருக்க தடுப்பூசியே போட்டுக்கொள்ளவில்லை என்பதை பாஜக அம்பலப்படுத்தியிருக்கிறது. இது பற்றி மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறும்போது எதிர்கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டு சோனியாவும் ராகுலும் தொடர்ந்து தடுப்பூசி பற்றிய கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். மக்களின் உயிருடன் விளையாடக்கூடாது என்று பீதியை கிளப்புகின்றனர். இத்தனைக்கும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தடுப்பூசி பற்றி ஏராளமான சந்தேகங்களை எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர்களில் பெரும்பாலானோர் இன்று தடுப்பூசி போட்டுக் கொண்டு விட்டனர். ஆனால் எனக்கு தெரிந்தவரை சோனியாவும் ராகுலும் இதுவரை தடுப்பூசி போட்டுக் கொள்ளவில்லை. அவர்கள் ஏன் இந்திய தடுப்பூசிகள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை? இது பற்றி நாட்டு மக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று உண்மையை போட்டு உடைத்துள்ளார். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேசிய கட்சியின் இரு பெரும் தலைவர்களே இதுவரை தடுப்பூசி போட்டுக் கொள்ளவில்லை என்பது கவலை தரக்கூடிய விஷயம்தான். ஒருவேளை இப்போது இந்தியாவில் போடப்படுவது மோடியின் தடுப்பூசி என்பதால் அதனை போட்டுக்கொண்டால் தங்களது உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது என நினைத்து கொண்டு 2வது ஒரு நாள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் புதிய தடுப்பூசியை தயாரித்துத்தான் போட்டுக்கொள்வோம் என சபதம் எடுத்திருக்கிறார்களோ என்னவோ. நன்றி.